ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்றைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு டீச்சர் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க அந்த கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண லெசனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க பார்த்தாங்க இன்னும் 10 நிமிஷம் இருந்துச்சு அந்த கிளாஸ் ஓவர் ஆகிறதுக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்போது அந்த டீச்சருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, பிள்ளைங்களா கவுனிங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி டெஸ்ட் வைக்க போகிறேன். இந்த டெஸ்ட்டில் வந்து யார் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் நல்ல அழகான ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் என்ன பண்ண போகிறேன், வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்படி சொன்னோடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஜாலியாக என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் ஒரு ஒரு கொஸ்டினாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த டீச்சரோட கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, கிளாஸில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபுல்லாக எல்லா ஆன்சருமே கரெக்டாக எழுதிட்டாங்க, ஃபுல்லாக கரெக்டாக எழுதிட்டாங்க. சரியா? அப்புறம் இந்த டீச்சர் வந்து யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம எப்படி கிஃப்ட் கொடுக்கறது, எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டாங்களே, அப்போ யாருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மிஸ்ஸுக்கு என்னாச்சு, அந்த டீச்சருக்கு நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே சொல்கிறாங்க, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கவனிங்க, எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டீங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்லிப் கொடுக்க போகிறேன். எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்லிப்பில் உங்கள் பேரை எழுதுங்க. உங்கள் பேரை எழுதி இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, அந்த ஸ்லிப்ஸ் என்ன பண்ணுங்கள், போடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எல்லா பசங்களும் என்ன பண்ணாங்க, பேர் எழுதுனாங்க, பேப்பரை மடித்தாங்க, பாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டாங்க. டீச்சரும் என்ன பண்ணாங்க, அந்த பாக்ஸை எடுத்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அது உள்ளேருந்து ஒரே ஒரு ஸ்லிப் என்ன பண்ணாங்களா, எடுத்தாங்களாம். ஒரு ஸ்லிப்பை எடுக்கும் போது அந்த ஸ்லிப் மேலே வந்து ரம்யா அப்படின்னு பேர் வந்துச்சான். உடனே சொன்னாங்களாம், டீச்சர் ரம்யா பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ரம்யான்னு கேட்ட உடனே கிளாஸில் இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பலமாக என்ன பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், கிஃப்ட் ரம்யா கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, சொன்ன மாதிரி அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்ல, வீட்டுக்கு போயிட்டு ரம்யா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் கிளாஸுக்கு கொண்டு வராங்க. சரியா? கிளாஸில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ரம்யா கையில் என்ன பண்ணுறாங்க, கிஃப்டை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போனாங்கல்ல இந்த டீச்சரு, வீட்டுக்கு போனோடனே இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரோடைய ஸ்லிப்பையும் என்ன பண்ணுறாங்க, திறந்து பார்க்குறாங்க. அப்போ என்னாச்சு, இந்த டீச்சருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏ, அந்த ஸ்லிப்பில் அப்படி என்ன எழுதிச்சின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எல்லாரோட ஸ்லிப்லையும் ரம்யா ரம்யா ரம்யான்னு எழுதியிருந்துச்சான். அந்த பாக்ஸில் இருந்த எல்லா ஸ்லிப்லையுமே ரம்யா பேர் தான் இருந்துச்சான். ஸோ அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, கிஃப்டை கொடுத்தாங்க. கிஃப்டை கொடுத்துட்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, ஏன் எல்லாருமே ரம்யா பேர் எழுதுனீங்க, நான் உங்கள் பேரை தானே எழுதி போட சொன்னேன், ஆனால் கிளாஸில் இருக்க எல்லாருமே ரம்யா பேரை தான் எழுதியிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. உடனே அந்த கிளாஸில் இருக்கிற லீடர் எழுந்து சொன்னாங்களாம், மிஸ் உங்களுக்கு தெரியாது, எங்கள் கிளாஸில் ரம்யாவுக்கு என்ன இல்லை, அவளுக்கு தான் ஸ்லிப்பரே இல்லை, டெய்லியுமே அவள் ஸ்கூலுக்கு எப்படி தான் வரா, செருப்பு போடாமல் தான் அவள் வரா. அதனால் நாங்கள்லாம் நீங்கள் சொன்னோடனே நாங்கள்லாம் நினச்சோம், இந்த கிஃப்ட்டுக்கு சரியான ஆள் யார், ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணோம், ரம்யாவோட பேரை எழுதி அந்த பாக்ஸில் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த லீடர், கிளாஸ் லீடர் சொன்னதை கேட்ட உடனே அந்த டீச்சரோட கண் என்ன ஆயிடுச்சு, கண்கள் கண்ணீரால் அப்படி நிறைஞ்சிருச்சு. அந்த டீச்சர் யோசித்தாங்களாம், தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படியே யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்களுடைய அன்பை என்ன பண்ணாங்க, அவங்க உணர ஆரம்பித்தாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கோர்ந்தார் அப்படிங்கிற அந்த வேத வாக்கியம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அருமையான பிள்ளைங்களே, இந்த மாணவர்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸு செஞ்ச காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க யார் தனக்கு ப்ரைஸ் வேணும், தனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு யாருமே நினைக்காம, கிளாஸில் ஒரு கஷ்டப்படுற குழந்தைக்கு அந்த ப்ரைஸ் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தியாகம் பண்ணுறாங்க.
அவங்களுடைய சாக்ரிஃபிஷியல் லவ் வந்து இது யாருக்கு சமம்னா, இதே மாதிரி தான் தேவாதி தேவன் அகிலத்தையும் படைத்தவர், இந்த உலகத்தை படைத்த தேவன் வானத்தை விட்டு என்ன பண்ணார், ஒரு பூமிக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பாலகனாக என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் கடக்கிறாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், அவர் ஒன்லி சன் என்ன பண்ணார், நம்ம எல்லாருக்காகவும் தியாகமாக கொடுத்தாங்க. எப்படி இந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க கிஃப்டை தியாகமாக கொடுத்தது போல, தேவாதி தேவன் தன்னைத்தானே என்ன பண்ணார், தாழ்த்தி இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாங்க, வெறுமையாய் வந்தாங்க. யோவான் 3:16 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரு, கொடுக்கறதுனால தான் வெளிப்படுத்தினார். எதை கொடுத்தாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாக ஒரு பாலகனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து மறித்து சிலுவையில் அவர் உயிரை கொடுத்து, ஆனால் 3rd நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுப்பா உயிரோடு இருக்காங்க, மீண்டும் ஒரு நாள் என்ன பண்ண போகிறாங்க, வரப்போகிறாங்க. இந்த ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கா, தேவன் செய்த தியாகம் அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கான்னு இந்த கதையை கேட்குற நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள்.